தமிழ்நாடு செய்தித்துறையினர் யூனியன் மற்றும் செட்டிநாடு பல்லோக்கு மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச மருத்துவம் மற்றும் இரத்த தான முகாம். சென்னை மாநகராட்சி 15வது மண்டலத்திற்கு உட்பட்ட காரம்பாக்கத்தில் உள்ள கங்கையம்மன் கோவில் வளாகத்தில் தமிழ்நாடு செய்தித்துறையினர் யூனியன் மற்றும் செட்டிநாடு பல்லோக்கு மருத்துவமனையும் இணைந்து இலவச முகாமை நடத்தினர். இந்நிகழ்வில் முதலாவதாக மாநகராட்சி 198வது மாமன்ற உறுப்பினரும் பாஜக ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு மாநில துணைத்தலைவர் லியோ என் சுந்தரம், தமிழ்நாடு செய்தித்துறையினர் யூனியன் மாநில தலைவர் ஸ்ரீதர், மாநில பொதுச் செயலாளர் சத்யா, மாநில துணைத்தலைவர் மாலை முரசு அகமது அலி, மாநில அமைப்பு செயலாளர் அரசு மலர் பாலமுருகன், மாநில செய்தி தொடர்பாளர் அரசியல் அரிச்சுவடி லோகேஷ், அலுவலக செயலாளர் சக்தி மாரியப்பன், காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் மதன் கோபால், முன்னாள் கவுன்சிலர் புருஷோத்தமன், வணிகர் சங்க முன்னாள் செயலாளர் லயன்ஸ் அன்பழகன், மகி என்கிற பழனி, கார்த்திக், அன்பரசு, மோகன் அவர்களுடன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். தமிழ்நாடு செய்தித்துறையினர் யூனியன் தென் சென்னை மாவட்ட தலைவர் டி செல்வா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் சங்க நிர்வாகிகள் சக்தி மாரியப்பன், மதன் கோபால், பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் இரத்த தானம் வழங்கினர். மேலும் பொதுமக்களுக்கு சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் கண்டறிதல் மற்றும் அனைத்து நோய்களுக்கும் மருத்துவர்கள் பரிசோதனை செய்து அவர்களுக்கு இலவசமாக மருந்து மாத்திரைகளை வழங்கினர். இதில் பத்திரிகை துறையைச் சார்ந்தவர்கள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். அரசு மலர் செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு மலர் செய்தியை பாருங்கள். எங்கள் அரசு மலர் செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க. எங்கள் செய்தி உங்களிடம் வந்து சேரும். நன்றி, வணக்கம். அரசு மலர் நாளிதழ், மாதம் இருமுறை, தமிழகம் முழுவதும்.